அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவும் நானும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. இப்போது இந்த கஸ்டர்ட் பவுடரில் பால் இல்லைனா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. அது கட்டிப்படாமல் இருக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். சைட் பை சைடு நம்ம பால் காய்ச்சிக்கலாம். 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பால் நல்லா காய்ச்சினதும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கஸ்டர்டையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி போட்டுடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா அது வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியும் கிடையாது, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வர நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த கஸ்டர்ட் மிக்ஸோடையே நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருங்க. ஏன்னா நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம், ஸோ இது வந்து இன்னும் நல்லா கட்டியாகிடும். அதனால் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா திக்கான ஒரு கஸ்டர்ட் கிடச்சிடும். இப்போது இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 ஹவர்ஸ் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு அப்போ திரும்பி நம்ம வந்து பால் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம நல்லா அடிச்சுட்டு திரும்பி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ டபுள் ப்ராசஸ் இருக்கு. அதனால் இப்போ நல்லா காய்ச்சின கஸ்டர்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிடலாம். ஃப்ரிட்ஜ் மாற்றிட்டு ஒரு 2 hours வரையும் இருக்கட்டும், நல்லா திக்காக கட்டியாகிடும் அது. மீன்வைல் நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோமோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எனக்கு இந்த கஸ்டர்டில் வந்து மேங்கோ சீசனாக இருக்கனால மேங்கோ, அப்புறம் வந்து சிக்கோ அண்டு பனானா எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் நம்ம ஆட் பண்ணலாம் இதில். டேட்ஸு ஐ மீன் நட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நம்மளோட கஸ்டர்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த கஸ்டர்டு இப்படி தான் இருக்குது. நம்ம நல்லா காய்ச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா இப்படி நல்லா திக்காக இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜார் ஜூஸர் ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். அது ஒரு அகெயின் ஒரு திக்கான ஜூஸ் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ தட் நம்மளுக்கு நம்மளோட கஸ்டர்ட் ரெடி ஆகிடும். இப்போது இது வந்து ஒரு பெரிய ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃப்ரூட்ஸையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அகெயின் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங் ஆகிட்ட பிறகு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
இப்போ நான் இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மேங்கோ பனானா எல்லாமே நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்டோட காம்பினேஷன் நம்மளோட இஷ்டம்தான். ஆப்பிள்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக நடுவில் நல்லா நல்லாயிருக்கும். பொமோக்ரானட் கிரேப்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டர்டுக்கு, ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி செரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அவள் தான் நம்மளோட சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஈஸி. எல்லோரும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, பட் இது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அப்படியே ஒரு கடையில் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு அம்மாவும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் சந்திக்கலாம். அம்மாவும் நானும்.